வெள்ளரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் வாங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் வச்சு தயிர் பச்சடி, தயிர் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தோல் எடுத்து சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் தோல் நீக்கிக்கிடுங்க. இதை நல்லா உள்ளே உள்ள குடலெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு நல்லா சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரம் எடுத்துருக்கேன், ஒரு சட்டி. இதில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெள்ளரிக்காயை சேர்த்துறேன். இன்றைக்கி நான் வெள்ளரிக்காயில் தான் தயிர் பச்சடி செய்கிறேன். நீங்கள் வெள்ளரிக்காயிலையும் செய்யலாம், இளவங்காயிலையும் செய்யலாம். ஆனால் கல்யாண வீட்டிலலாம் இளவங்காயில் தான் செய்வாங்க. நம்ம வீட்டிலங்கிறதுனால நான் வெள்ளரிக்காய் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். மிளகாய் ஒரு மூணு மிளகாய் எடுத்துருக்கேன். அதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இது இவ்வளோ போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி. மூங்கண்ணி பார்க்க வேண்டாம், ஏன்னா அது வந்து தண்ணி வெள்ளரிக்காயிலேருந்து ஊறி வரும். இதை என்ன அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் வெந்து ஆற வச்ச பிறகு லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சிறிதளவு இஞ்சி எடுத்துருக்கிறேன், ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன், ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த ரெண்டையும் இதில் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயும் இஞ்சியும் இதில் சேர்த்துடலாம். என்ன, நான் ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன். அந்த தயிரையும் இதில் விட்டுறலாம். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டிருக்கிறேன். சிறிதளவு கடுகு. இப்போ இது உள்ளி பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம். மண்ணி வச்சுருக்கக்கூடியதை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். தாளி சத்தை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சீறு பார்த்துக்கோங்க, இதில் உப்பு கரெக்டாக இருக்கானே. இப்போது நம்மளுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி.